அழகென்று சொல்லுக்கு முருகன், அதே மாதிரி கமலஹாசன் என்ற சொல்லுக்கு வந்துட்டு பிரச்சனை அப்படின்றது தான் அர்த்தமாக வந்துடும் போல் இருக்குங்க. தற்போது அவர் எதை வாய்த்து வந்து பேசினாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, அது மிகப்பெரிய பிரச்சனையால் தாங்க போய் முடியுது. பாவங்க, அவர் சிவனேன்னு இருந்தாலும் யாராவது அவர் சொல்கிற வார்த்தையை வச்சு அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக்கி பிரச்சனையில் வந்துட்டு குளிர் காஞ்சிட்டு போயிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. கமலஹாசன் சார் வந்துட்டு சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணியிருக்காரு. அப்படி அட்டன் பண்ண நம்மளுடைய கமலஹாசன் சார் வந்துட்டு சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஒரு பிரபல நடிகையை காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க. அவங்களுடைய பேரை சொல்லிட்டாராங்க. இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல தமிழக அரசியல் கட்சிகளும் பல அமைப்புகளும் வந்துட்டு கமலஹாசன் சாருக்கு எதிராக வந்துட்டு போராட்ட கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. எங்கே உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், அந்த நடிகையோட பேர் உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அந்த நடிகையோட பேரை கமலஹாசன் சொன்னது மிகப்பெரிய தவறு, சட்டப்படி குற்றம் அப்படின்னு பல பேர் வந்து சொல்லி கொண்டிருக்க இந்த வேளையில் பல வருடங்களாக கமலஹாசன் சார் கூட வந்துட்டு லிவிங் டுகெதர் என்ற முறையில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளுடைய கௌதமியை வந்துட்டு கமலஹாசன் செய்தது மிகப்பெரிய தேச துரோகம் அப்படின்ற அளவுக்கு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு பேசியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த நடிகையோட பேரை சொன்னது சட்டப்படி மிகப்பெரிய குற்றமா? கமலஹாசன் சாருக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் எதற்காக வந்துட்டு அந்த நடிகையுடைய பெயரை அவர் சொன்னாரு அப்படின்னு கௌதமி பிரஸ் மீட்லேயே வந்துட்டு கமலஹாசனை பயங்கரமா தாக்கி பேசியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு கமலஹாசன் சார் இதுக்கு பதிலும் அளித்திருக்காரு. தப்பு செஞ்சவனை விட்டுட்டு என்னைய வந்துட்டு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு இதையும் புரிஞ்சுக்காத மகளிர் அமைப்புகள் கூட வந்துட்டு கமலஹாசனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருப்பதுதான் ரொம்பவே அவமானப்பட வேண்டிய விஷயமாக இருந்து வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே வந்துட்டு பிக் பாஸ்ல பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி வந்துட்டு இருக்கார் கமலஹாசன். பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளர் அசிங்கமா பேசினாலும் அதை ஏன் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க அப்படின்னு கமலஹாசனுக்கு எதிராகத்தான் பல பேர் சமூக வலைதளத்தில் குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்மளுடைய கௌதமியும் வந்துட்டு கமலஹாசனுக்கு எதிராக பிரஸ் மீட் கூப்பிட்டு பேசியிருக்கிறது ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு கமலஹாசனோட ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மேலும் இதே மாதிரி பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. ஆனா தயவு செஞ்சு எதுக்காக டிஸ்லைக் பண்ணீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எங்களுடைய வீடியோ தரத்தை மேலும் உயர்த்திக்கொள்ள எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.